முட்டை மேல இதை மட்டும் ஊத்தி பாருங்க கண்டிப்பா ஷாக் ஆவீங்க அது ஏன்னு இந்த வீடியோல போய் பார்க்கலாம் இது கூடவே நம்மளோட டெய்லி லைஃப்ல கஷ்டமா செய்யக்கூடிய வேலைகளை ரொம்ப சுலபமா முடிக்கிறதுக்கு நிறைய டிப்ஸும் சொல்லிருக்கேன் ஹலோ வெல்கம் பேக் டு நல்லி மாணி குக்கிங் வீடியோ பாருங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க முதல் டிப்புக்கு நான் இப்ப கம்ஃபர்ட் பேக்கெட் எடுத்திருக்கேன் சில பேர் இந்த மாதிரி பேக்கெட்ல வாங்கி யூஸ் பண்ணுவோம் அப்படி நம்ம யூஸ் பண்ணும்போது இதுல இருக்கிற கொஞ்சம் கம்ஃபர்ட்டை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிட்டு மீதியை அப்படியே வச்சிருவோம் இந்த பேக்கெட்டை கட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அப்படியே இந்த கவரை வச்சோம்னா சில நேரம் சரிஞ்சு இதுல உள்ள இருக்க கம்ஃபர்ட் எல்லாம் வெளியில சிந்திடும் இதை தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி துணி காய போடுற கிளிப் எடுத்துக்கோங்க இந்த பேக்கெட்டோட கீழ்பகுதியில அந்த கிளிப்பை இது போல ரெண்டு சைடு மாட்டி விட்டீங்கன்னா இந்த கிளிப்போட சப்போர்ட்ல இந்த கம்ஃபர்ட் நின்றுட்டே இருக்கும் உள்ள இருக்க லிக் கூட கீழே கொட்டாது பேக்கெட்டும் சரிஞ்சு விழுகாது அடுத்த டிப்புக்கு நான் பூண்டு எடுத்துருக்கேன் ஒரே ஒரு பல் பூண்டு எடுத்துக்கோங்க தோலெல்லாம் உரிச்சிட்டு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மூணு கிராம்பு எடுத்துக்கோங்க இந்த பூண்டு மேலே இந்த கிராம்பு பற்களை இது போல் நல்லா குத்தி விட்டுக்கோங்க இந்த பூண்டு மேலே கிராம்பு இது போல் குத்தும்போது இந்த கிராம்போட வாசனையும் பூண்டோட வாசனையும் நல்லா வருங்க இது ஒரு விதமான நெடித்தன்மையோடு இருக்கும் அது மட்டும் இல்லை இது ஒரு விதமான வாசனையும் கொடுக்கும் இதனால் இது வைக்கிற இடத்துல ஈ கொசு தொல்லை சுத்தமாக இருக்காதுங்க குறிப்பாக நம்ம வீட்டில் வெங்காயம் தக்காளிலாம் வச்சுருந்தோன்னா பழம்லாம் வச்சுருந்தோன்னா அது பக்கத்தில் பழ வந்து பறந்துகிட்டே இருக்கும் அதாவது குட்டி குட்டி கொசு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஈ கொசு தொல்லைலாம் உங்கள் கிச்சனில் இல்லாமல் இருக்கணும்னா இது போல அங்கங்கே பூண்டை கிராம்பையும் வச்சு விட்டுருங்க இந்த இடியா பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்கங்க அடுத்த டிப்புக்கு நம்ம வீட்டில் இந்த மாதிரி பைப்பில் சில நேரம் தண்ணி ஃப்ளோவே இருக்காது அதற்கு காரணம் நம்ம வீட்டில் அதிகமான உப்பு தண்ணி இருக்கும்போது அந்த உப்பு எல்லாமே அந்த பைப்பில் டெபாசிட் ஆயிட்டுருக்குங்க இதனால தண்ணி ஃபோர்ஸாக வராது நீங்கள் என்ன தான் பைப் ஃபுல்லாக திறந்து வச்சாலும் அது உள்ளேருந்து தண்ணி நமக்கு குறைவான அளவில் தான் வரும் இதை நம்ம சரி பண்ணுறதுக்கு ஒரு டிப் பார்க்கலாங்க நம்ம வீட்டில் எலுமிச்சையெல்லாம் பிழிஞ்சதுக்கு அப்புறம் அதோட தோலை தூக்கி போட்டுருவோம் இனி அப்படி செய்யாதீங்க எலுமிச்சை சாரி யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த தோலை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க நான் அப்படிதான் இப்போ ஒரு தோல் எடுத்திருக்கேன் அந்த தோளோட உள்பகுதியில் கொஞ்சமா ஆப்ப சோடா சேர்த்துருக்கேன் அதாவது பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன் அதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வினிகரை சேர்த்துக்கோங்க இந்த ரெண்டு பொருட்களும் இந்த எலுமிச்சை பழ தோலில் இருக்கும்போது இந்த மூணும் சேர்ந்து நல்லா ரியாக்ட் ஆகும் இதை அப்படியே எடுத்துட்டு போய் எந்த பைப்பில் உப்பு தண்ணி நாள அடைப்பு இருக்குதோ அந்த பைப்பில் இந்த எலுமிச்சை தோலை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க இதை பிக்ஸ் பண்றதுக்கு ஒரு ரப்பர் பேண்ட் இல்லைன்னா ரெண்டு ரப்பர் பேண்ட் போட்டு மாட்டி விட்டீங்கன்னா அழகா அது செட் ஆயிடும் இதை அப்படியே ஒரு அரை நாள் ஃபுல்லா விட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த எலுமிச்சை தோலை ரிமூவ் பண்ணிடுங்க இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இந்த பைப் லைனில் இருந்த அந்த உப்பு எல்லாமே அடைச்சிருக்கிறது க்ளீன் ஆகிருக்கும் இப்போ இந்த பைப்பில் எந்த வித ப்ளாக்கும் இருக்காது தண்ணியும் நல்லா ஃபோர்ஸாக வெளியில் வரும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் கிச்சனில் பாத்ரூமில் பைப்பில் தண்ணி ஒழுங்காக வரலனா கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இதையும் மீறி சரியாகலைனா கண்டிப்பாக ப்ளம்பரை கூப்பிட்டு தாங்க சரி பண்ணணும் இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த டிப்பு நம்ம வீட்டில் இந்த மாதிரி கல் நகைகள் யூஸ் பண்ணுவோம் கல் நெக்லஸாக இருக்கலாம் இல்லைன்னா கல் தோடு கல் மாலைன்னு நிறையா வச்சுருப்போம் அது உங்களுக்கு கவரிங்காக இருக்கலாம் இமிட்டேஷன் ஜுவல்லரியாக இருக்கலாம் இல்லைன்னா தங்கம் வைரம் எதுவாக இருந்தாலும் இந்த மெத்தடில் யூஸ் பண்ணுங்கள் போல் கல் நகைகளில் எண்ணெய் கரை எதாவது பட்டுருச்சுனாலோ இல்லை நம்ம குளிக்கும்போது எண்ணெய் ஏதாவது பட்டு அந்த கல்லோட பளபளப்பு தன்மை குறைஞ்சி போயிடுச்சுனாலோ அதை மறுபடியும் நம்ம பழைய மாதிரி கொண்டு வர்றதுக்கு இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்க இப்போ நான் ஒரு காட்டன் துணியில் என்கிட்ட இருக்க அந்த கல் நகைகளை உள்ளே வச்சுருக்கேன் இப்போ இந்த கர்ச்சி நல்லா நான் சுற்றி எடுத்துக்கிறேன் இதை நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோங்க அதுக்கு இட்லி பாத்திரத்தில் இட்லி தட்டை இது போல் வச்சுருக்கேன் பாத்திரத்துக்குள்ளே கொஞ்சமாக தண்ணி நல்லா சூடாக கொதிச்சிட்ருக்கேன் இப்ப இந்த தட்டு மேல நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த கச்சிஃப வச்சிரலாங்க இப்போ இந்த ஆவியில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வச்சு விட்டுருங்க நல்லா இது ஸ்டீம் ஆனதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம் இது ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க டக்குன்னு சூடாகிடும் இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துர்லாங்க ரெண்டு நிமிஷம் போல் வச்சாலே போதும் இப்போ இந்த நகைகள் நல்லா இந்த ஸ்டீம் பண்ணி எடுத்துருக்கிறதுனால இந்த நகைகளில் இருக்க அந்த கல்லில் ஏதாவது தன்மை குறைஞ்சாலோ இல்லை எண்ணெய் பிசு பிசுப்பு இருந்தாலோ அது எல்லாமே போயிருக்கும் இப்போ நம்ம நல்லா அந்த துணியில் தொடச்சி எடுத்துகிட்டு பார்க்கலாம் பாருங்கள் அந்த கல் இருந்த எண்ணெய் பிசு பிசுப்பு அழுக்கு எல்லாமே போய் நகை நல்லா புதுசு போல் இருக்கும் பாலிஷ் பண்ண மாதிரி இருக்கும் என் கையில் இருக்க இந்த தோடு இருபது வருஷத்துக்கு மேல உள்ளது நீங்களே பாருங்க எந்த அளவு புதுசா பாருங்க ரொம்பவே இருக்கும் அடுத்து முட்டையை நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த நாலு டிப்பையும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் டிப்பு முட்டையில் நீங்கள் ஆஃப் பைல் போட போறீங்கன்னா இது போல ஒரு பவுலில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க இது போல செய்யும்போது முட்டையோட மஞ்சள் கரு உடையாது நீங்கள் டைரக்டா தவால உடச்சி ஊற்றுறீங்கன்னா சில நேரம் முட்டையில இருக்க அந்த மஞ்சள் கருவு உடஞ்சி போயிடுங்க அதனால அதை தவிர்க்கிறதுக்கு இது போல பவுலில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தவால சேர்த்துக்கோங்க அடுத்து ரெண்டாவது டிப்பு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆஃப் பாயில் போட்டு கொடுக்குறீங்கன்னா ஒரு ஒருத்தருக்கா ஒரு ஒரு முட்டையாக போடாமல் இந்த மாதிரி மூணு முட்டையாக சேர்த்து போடுங்க இதனால் டைமும் மிச்சமாகும் கேஸும் நமக்கு அதிகம் வேஸ்ட் ஆகாது இப்போ நம்ம மூணாவது டிப் பார்க்கலாம் ஆஃப் பாயில் போடும்போது புதுசாக பிகினராக இருக்கவங்களுக்கு அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அது மட்டும் இல்லை நம்ம எடுக்கும்போது அந்த மஞ்சள் கரு உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது தவிர்க்கிறதுக்கு முட்டையை நீங்கள் உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் இது போல் கொஞ்சமாக தண்ணியை முட்டையோட ஓரப்பகுதியில் ஊற்றி விட்டுருங்க நான் நிறையா ஊற்றிட்டேன் கொஞ்சமாக ஊற்றுனா போதுங்க நல்லா இது போல் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா அந்த தண்ணியோட கொதிப்புன்னு அடங்கினதுக்கப்புறம் இது போல் நீங்கள் அந்த முட்டையை அந்த தவாலேருந்து எடுத்துருங்க ரொம்ப சுலபமாக இந்த ஆஃப் பாயில் எடுக்க வருங்க கொஞ்சம் கூட பிஞ்சு போகாது நீங்களே பாருங்கள் உள்ளே இருக்க மஞ்சள் கரு இன்னுமே லிக்விடாக தான் இருக்குது ஆஃப் பாயில் பியாமல் எடுக்கிறதுக்கும் மஞ்சள் கரு உடையாமல் எடுக்கிறதுக்கும் இது போல் தண்ணியை யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறது நாலாவது டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியா முட்டையை நீங்கள் இந்த மாதிரி ஆஃப் பாயில் போட்டு வச்சுக்கோங்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க நான் செய்ய போற இந்த ரெசிபிக்கு ரெண்டு ஆஃப் பாயில் எடுத்துக்க போகிறேன் ரெண்டு ஆஃப் பாயிலையும் டைரக்டா இது போல் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க இதுக்கு நீங்கள் சின்ன மிக்சி ஜார் எடுத்தாலே போதுமானதாக இருக்கோங்க இப்போ நான் ரெண்டு ஆஃப் பாயிலையும் இதில் சேர்த்துட்டேன் ஆஃப் பாயில் சூடு இல்லாமல் இருக்கணுங்க இப்போ நான் அடுத்து சேர்க்க போகிறது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துருக்கேன் அதாவது வெள்ளை சர்க்கரை சேர்த்துருக்கேன் ஒரு கால் ஸ்பூனோட கம்மியாக உப்பு சேர்த்துருக்கேன் டேஸ்டுக்காக உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்தது இது கூட நம்ம சேர்க்க போறது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு மூணு நாள் போல பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க இப்போவே கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் என்ன செய்ய போறேன்னு இதனால நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க இது போல அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் இது கூட இன்னும் ரெண்டு பொருள் சேர்க்க முதல்ல நம்ம சேர்க்க போறது நான் ஒரு சின்ன டம்ளர்ல ஒரு அரை டம்ளர் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேங்க இதுக்கு வாசனை இல்லாத இது போன்ற எண்ணெய் தாங்க சேர்க்கணும் வேறு எந்த எண்ணெயும் சேர்க்கக்கூடாது அடுத்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துருக்கேன் கண்டிப்பாக இதில் வினிகர் சேர்க்கணும் அப்போ தான் இதை நம்ம ப்ரிசர்வ் பண்ண முடியும் இப்போ நான் என்ன இருக்கேன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் மயனைஸ் தாங்க செஞ்சிட்ருக்கேன் இது செய்யறதுக்கு ஒரு நிமிஷம் தாங்க ஆகும் நம்ம வீட்டில் இந்த மாதிரி கூட மயனைஸாக ரெடி பண்ணிக்கலாம் நீங்கள் பச்சை முட்டை உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்காது அப்படிப்பட்டவங்க இது போல் ஆஃப் பாயிலாக ரெடி பண்ணிட்டு அதில் நீங்கள் மயனைஸ் செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம் ஒரு நிமிஷம் கூட ஆகாது தேவைப்படாது அதிக அளவில் எண்ணெயும் தேவைப்படாது நான் செஞ்ச இந்த மெத்தடில் நீங்கள் செய்யும்போது பாருங்க நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ரெசிபிக்கு தொட்டுக்கா மாயனைஸ் வேணும்னா கடையில் வாங்காமல் வீட்டில் உங்கள் கைப்பட செஞ்சு கொடுங்க இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஐடியா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கனா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்பை நம்ம வீட்டில் சிக்கன் ஃபிஷ் எல்லாம் பொறிச்சோன்னா அந்த கடாயில் இது போல் இருக்குங்க மசாலா எண்ணு அந்த தவா இப்படி தான் இருக்கும் இந்த தவாவை டைரக்டா பாத்திரம் தைக்கிற சிங்க்கில் போட்டுறாதீங்க நம்மளோட சிங்க்கு சீக்கிரமா அடைச்சுக்கும் அதை தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி முகத்துக்கு பூசுற பவுடர் இருந்தால் எடுத்துக்கோங்க அதை நல்லா தூவி விட்டுக்கோங்க இந்த பவுடர் ஆனது உங்க வீட்டில் எக்ஸ்பயர்டான பவுடர் இருந்ததுன்னா அதை இது போன்ற வேலைகளுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு டிஷ்யூ பேப்பர்ல நியூஸ் பேப்பர் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க இந்த பவுடர் இந்த தவால இருக்க எண்ணெய் தன்மையாக அப்படியே எடுத்துருங்க இந்த முகத்துக்கு பூசுகிற பவுடருக்கு பதிலாக கோதுமை மாவு இருந்தால் அது கூட கொஞ்சமாக தூவிட்டு இது போல் தொடச்சி எடுத்திங்கன்னா அந்த தவாவில் இருக்க பிசு பிசுப்பு தன்மை எண்ணெய் எல்லாமே வெளியில் போயிடுங்க இப்போ பாருங்கள் இந்த தவாவில் அந்த மசாலா மட்டும்தான் ஒட்டிக்கிட்டு இருக்குது அதையும் ரொம்ப சுலபமாக எடுத்துடலாம் ஏன்னா இந்த மாதிரி கடாயில் நீங்கள் ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சிங்கன்னா அந்த கடாயோட கோட்டிங்லாம் போயிடும் இது போல் பவுடரை தூவிட்டு கொஞ்சமாக தண்ணியும் இதில் ஊற்றி விட்டுருங்க அவ்வளோதாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டிங்கனாலே போதும் நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணும் போதே இந்த மசாலா எல்லாமே அழகாக உறிஞ்சி வரும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அப்படியே செட்டில் ஆக விடுங்க அதுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் இந்த தண்ணியை கொட்டினீங்கன்னா அதில் இருக்க மசாலா காரையும் போயிடும் இது ரொம்ப சுலபமாக தேய்ச்சி எடுத்துடலாம் ஸ்க்ரப் யூஸ் பண்ணாமல் செய்யும்போது கடாயோட கோட்டிங் ரொம்ப நாளைக்கு மெயின்டெயின் ஆகுங்க இன்னைக்கு நான் சொன்ன ஐடியாக்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க நான் சொன்னதில் எந்த டிவி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்த சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்